ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் உள்ளே போய் நீங்கள் இந்த டிஎஸ்கே இந்தியன் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற இந்த விஎஸ்டி பிளேயரை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிப் ஃபார்மெட்டில் தான் வந்து இந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப்பில் வந்து காட்டுச்சு அப்படின்னா எஸ் டு ஆல் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், இது வந்து எக்ஸ்ட்ராட் ஆகிடும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரியான ஃபார்மெட்ஸில் வந்து ஃபைல் காட்டும். ஸோ இதில் வந்து டிஎல்எல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுதான் வந்து விஎஸ்டி பிளேயருக்கான டிஎல்எல் ஃபைலு. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி விஎஸ்டி பிளேயர் கலெக்ஷனில் போய் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எஃப்எல்சிடி லைப்ரரியில் வந்து ஆட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயும் வந்து அதை எப்படி வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து அந்த காப்பி அண்ட் பேஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய லைப்ரரி வந்து எஃப்எல் ஸ்டுடியோவில் வந்து ஆட் ஆகிடும். பட் இருந்தாலும் வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மேனேஜ் பிளக்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளக்கின் லிஸ்ட் வந்து ஓவராலாக வந்து வியூ ஆகும். ஸோ இது மாதிரி வியூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வியூஸ் பிளக்கின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து டிஎஸ்கே இந்தியன் டீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த ஸ்டார் பட்டனை வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதோ இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் ட்ராக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதே ஆட் ஆகிடும். ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து சேனல் ட்ராக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎஸ்கே பிளிங்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இதில் வந்து தோ இந்தியன் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது தான். இதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎஸ்கே இந்தியன் ட்ரீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரீ செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சித்தார், சேரோட், பீனா, டார், தம்பூரா, தப்லா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு நான் வியூ பண்ணி காட்டுறேன். இது ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இமேஜ் சேஞ்ச் ஆகிறதே வந்து தெரியும், சேரோட், பீனா, டார், தம்பூரா, தப்லா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஎஸ்டி வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. இதோட சவுண்ட்ஸும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து இதை வச்சு வந்து நம்ம பீட் மேக் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு வந்து நான் ஒரு பீட் வந்து மேக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎஸ்கே இந்தியன் ட்ரீம்ஸ் விஎஸ்டி பிளேயிங்கை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் வித் பீட்டோட. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தப்லா வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் பேட்டர்னில் வந்து தார் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா சேரோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான். இதை வச்சு நான் ஒரு பீட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை நீங்கள் கேளுங்கள். இதுமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் கேளுங்கள்.